லீட் மரணமில்லா பெருவாழ்வுக்கலை விளக்கம் 5. அதாவது லீடுன்ற வார்த்தை மூலமாக நம்ம அப்ரிவேஷனாக வந்து இந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கலையை ஆங்கிலத்தில் வந்து இதை வந்து த ஆர்ட் ஆஃப் டெத்லெஸ் எட்டர்னல் லிவிங், ஆர்ட் ஆஃப் டெத்லெஸ் எட்டர்னல் லிவிங் இதையே அந்த ஆல்ஃபபெட்ஸை மாற்றி போட்டு ஒரு அர்த்தம் பொதிந்ததாகவும் அட் த சேம் டைம் வந்து நம்மளை உள்ளுக்குள்ளே லீட் பண்ணி அழிச்சிக்கிட்டு போக போகிறது இதுதான். இது வந்து ஒரு அற்புதமான வந்து வாழும் கலை. இந்த இவர் செல்லப்பாண்டியன் அவர்களுடைய 2வது செட் ஆஃப் கேள்விகள், அதை தான் வந்து ஒன்று ஒன்றா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சின்ன சின்ன பீஸாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து இந்த 4வது பாகத்தில் முழுமையாக அவருடைய எல்லா கேள்விகளையும் போட்டிருந்தோம். இப்போ வந்து தேவையான அந்த கேள்விகளை மாத்திரம் 2வது செட்டிலேருந்து ஒவ்வொரு கேள்வியாக நம்ம அணுக போகிறோம். கடைசி வரைக்கும் இதை பார்த்து அனுபவித்து உள்வாங்கி இதுதான் உங்களுக்கு வந்து உங்கள் உடனேயே இருக்கும் குருவாக இருக்க போகின்றது. இந்த வீடியோவும் இந்த ஆடியோ சத்சங்கமும் தான் இது உங்களை வந்து வழி நடத்தி கன்விக்ஷனோட உறுதியாக நீங்கள் உள் செல்வதற்கு, உள் கடப்பதற்கு, கடவுளாகவே மாறுவதற்கு வழிகாட்டப் போகின்ற துணை. கடைசி வரைக்கும் பாருங்கள். உடனே இதை வந்து உள்வாங்கினதை வந்து அப்படியே வந்து செல்லுபடி செய்யுங்கள். அதாவது அதை வந்து வாழவே வாழுங்க அடுத்த க்ஷணத்திலேருந்து. நல்லது. இப்போ வந்து அடுத்ததுக்கு போவோம். அவருடைய கேள்விகளுக்கு போவோம். என்னுடைய பேர் செல்லப்பாண்டியன். நான் ஐஐடி மெட்ராஸில் வந்து ஒரு இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து பியூர் வெஜிடேரியன். கிட்டத்தட்ட ஒரு 44 வயசாகுதுங்க. பல வருஷமாக வந்து இறை தேடலில் அந்த ஆன்மீக பயிற்சிகள் முயற்சிகள் அதில் ஈடுபட்டு வர்றேன். எனக்கு உங்களுடைய இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக நான் எனக்கு வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 1.5 வருஷமாக எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். உங்கள் நீங்கள் போட்ட யூடியூப் வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் அந்த சத்சங் சில சில இதை கேட்டிருக்கேன். ரொம்ப கேட்டது இல்லைங்கய்யா. அப்புறம் வந்து இந்த இதில் வந்து ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள். நான் வந்து இதை வந்து கேள்வியாக கேட்க முடியாது. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன். அப்போ எனக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதில் கேள்வியை கேட்டால் நிறையா ஒரு சில இது வருது. இதுக்கப்புறம் என்லைட்மெண்ட் அல்லது இறைநிலை அடைதல் அல்லது ஞானம் அடைதல் என்பதை வந்து பல பேர் வந்து பல விதமாக வந்து கூறுகின்றாங்க சொல்கிறாங்க. இதில் நான் இந்த இதை 5 நிமிஷம் இதை கட் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தவங்க என்னென்ன சொல்கிறாங்க எனக்கு என்ன வேணுங்கிறத வந்து நான் உங்களுக்கு கேட்டுறேங்கய்யா. ஓகே, ரொம்ப நன்றி. நான் ஒவ்வொரு 5 நிமிடமாக ஒரு 4 தொகுப்பு 5 தொகுப்பு அனுப்புகிறேங்கய்யா. கொஞ்சம் பொறுமையாக உங்களுக்கு அதை டைம் இருந்தால் டேக் யூர் ஓன் டைம் டைம் எடுத்துக்கிட்டு நீங்கள் பொறுமையாக விளக்கம் சொன்னால் போதுங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்க. நன்றி. ரொம்ப நன்றிங்கய்யா. ஐயா வணக்கங்கய்யா. இதில் இந்த என்லைட்மெண்ட் அல்லது இறைநிலை அடைதல் என்பது வந்து நிறைய பேர் கூறுறாங்க. இதில் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இதில் வந்து நான் நிறைய பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணியிருக்கேன். நிறைய வருஷம் பண்ணியிருக்கேங்க. அவர் வந்து ஃபைனலாக மட்டும் சொல்கிறேன். அவர் வந்து அறிவு தான் தெய்வம். அந்த அறிவு என்பது தான் வந்து அந்த புலனால் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவே தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக சொல்லி முடிச்சிருக்காங்க. அவருடைய அந்த 2வது செட்டு கேள்வி ஆரம்பிக்கிற விதம் இப்படி இருக்குது. அதாவது செல்லப்பாண்டியன் அவர்களுடைய கேள்வி இப்படி இருக்குது. இதுக்கப்புறம் என்லைட்டன்மெண்ட் அல்லது இறைநிலை அடைதல் அல்லது ஞானம் அடைதல் அப்படின்றத வந்து பல பேர் பல விதமாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் நான் இந்த 5 நிமிஷம் இதை கட் பண்ணிவிட்டு, அதாவது முதல் கேள்வியை கட் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தருங்களும் என்னென்ன சொல்கிறாங்க எனக்கு என்ன வேணுங்கிறத வந்து உங்ககிட்ட நான் கேட்டுடுறேங்க ஐயா, ரொம்ப நன்றி அப்படின்னு அவர் சொல்கிறார். அதாவது வந்து இவர் வந்து நிறைய குருமார்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட போய் நிறைய பயிற்சிகளையும் முயற்சிகளையும் நிறைய வருடங்கள் வந்து வாழ்க்கையை அர்ப்பணித்து போயிட்டு வந்திருக்கார். அதுலேருந்து சாரமாக இவர் உணர்ந்ததை, அவங்க சொன்னதாக இவர் உணர்ந்ததை எங்கிட்ட சொல்லி இதற்கு வந்து இதில் எந்த விதமான உண்மை இருக்குது, இதையெல்லாம் வந்து நான் பண்ணலாமா அப்படின்றத வந்து இவர் வந்து கேட்குறார்.
இப்போ வந்து அந்த கேள்விக்கே நம்ம போயிடுவோம். ஐயா வணக்கங்கய்யா. இதில் இந்த என்லைட்மெண்ட் அல்லது இறைநிலை அடைதல் என்பது வந்து நிறைய பேர் கூறுறாங்க. இதில் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இதில் வந்து நான் நிறைய பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணியிருக்கேன், நிறைய வருஷம் பண்ணியிருக்கேங்க. அவர் வந்து ஃபைனலாக மட்டும் சொல்கிறேன், அவர் வந்து அறிவு தான் தெய்வம், அந்த அறிவு என்பது தான் வந்து அந்த புலனால் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவே தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக சொல்லி முடிச்சிருக்காங்க. ஐயா வணக்கங்கய்யா. இதில் என்லைட்டன்மெண்ட் அல்லது இறைநிலை அடைதல் என்பதை வந்து நிறைய பேர் கூறுகின்றார்கள் அப்படின்னு முதலில் இவர் சென்று வந்த ஒருவரை பற்றி சொல்லி அவருடைய பெயரையும் குறிப்பிட்டு அவர்களிடத்தில் வந்து நான் நிறைய பயிற்சி முயற்சிகள் எல்லாம் பண்ணியிருக்கேன், நிறைய வருஷம் பண்ணியிருக்கேன், அவர் வந்து ஃபைனலாக மட்டும் சொல்கிறேன், அதாவது என்ன சாரமோ அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது அதை ஃபைனலாக மட்டும் சொல்கிறேன், அவர் வந்து அறிவு தான் தெய்வம், அந்த அறிவு என்பது தான் வந்து புலன்களால் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவே தான் தெய்வம்னு சொல்லி அப்படின்னு ஃபைனலாக சொல்லி முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது வந்து புலன்களால் அறிந்து கொள்ளக்கூடிய நம்முடைய அறிவே தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து முடிச்சுட்டதாக வந்து இவர் சொல்கிறார். இதை தான் வந்து நீங்கள் இப்போது கேட்டீங்க அவருடைய இதுவே. அதாவது அவர் எப்படி சொல்லியிருக்க முடியும், அறிவு தான் தெய்வம் அப்படின்னா அறிவாக அவர் எதை நினைக்கிறாரு? அவர் வாழ்ந்திருந்த காலத்தில் அவருடைய நான், அவருடைய புத்தியில், அவருடைய மனத்தில் நாமரூப காட்சிகளாக அவருக்கு தெம்பட்டதில் அவருக்கே வந்து தெரியப்படுத்தப்படுகின்றது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அடிப்படையில் இங்கே பிரபஞ்சமே வந்து ஒரு பழைய மெகா ஹார்ட் டிஸ்க், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, இந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்ன்றது என்னது, அப்படியே கம்ப்ளீட்டாக பிரபஞ்சத்தையே, அதாவது நம்ம சொல்கிறது எங்கே, இந்த விஞ்ஞானம் வந்து ரொம்ப அடிப்படையாக இருக்கிற பொருளை வந்து டார்க் எனர்ஜி அப்படின்னு சொல்லுது. அப்புறம் அதுவே டார்க் மேட்டராகவும் இருக்குதுன்னு சொல்லுது. அது மொத்தம் இவைகள் ரெண்டும் 95%, மீதி 5% தாங்க நம்ம பிரபஞ்சம். இது வந்து ஒரு புள்ளி மாதிரி வந்து நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் ஒரு இருட்டில் இருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிற இடத்துலேருந்து வெடித்து பிரபஞ்சமாக அது அந்த தேசமாக, அதாவது ஸ்பேஸாக அது உருவாகும் பொழுதே ஒரு புள்ளி வெடித்து ஸ்பேஸாக தானே மாறும், பெருசாக தானே மாறும். ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸே அங்கே உண்டாக்கப்பட்டது.